வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 1/11/2022 சுபக்கிரது வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:03, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:39 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 7:09 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். யோகம் இன்று காலை 6:02 வரை பரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம், புனர்பூசம். மேஷராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். இடம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி மகிழ்ச்சியான நாள். பரணி நிம்மதி கிடைக்கும். கிருத்திகை பிரச்சனைகள் நீங்கும். ரிஷபராசி நேயர்களே, தேவம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பணியில் உள்ளவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். அலைச்சல்கள் உண்டாகும். லாபமான நிலை ஏற்படும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். திறமைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை முயற்சிகள் மேம்படும். ரோஹிணி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். மிருகசிருஷம் திறமைகள் அதிகமாகும். மிதுன ராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான உதவிகள் கிடைக்கும். வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் அதிகமாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பேச்சு திறமையால் வளமான நிலை உருவாகும். எதிர்பாராத திடீர் செலவுகளின் மூலம் சிக்கல்கள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசிருஷம் நிதானம் தேவை. திருவாதிரை வெற்றிகள் உருவாகும். புனர்பூசம் வளமான நாள். கடகராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். நட்பு வட்டாரத்தின் மூலம் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் வளமான நாள். பூசம் நினைத்தது நிறைவேறும். ஆயில் எம் நட்புகள் ஏற்படும். சிம்மராசி நேயர்களே, உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். மற்ற ஊழியர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். தன்னம்பிக்கை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் ஆதரவான நாள். பூரம் பேச்சுக்களை குறைக்கவும். உத்திரம் மனக்கசப்புகள் நீங்கும். கன்னிராசி நேயர்களே, தடைப்பட்டிருந்த பொருள் வரவுகள் கிடைக்கும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் மேன்மையான நிலை ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் ஆதரவுகள் அதிகமாகும். மனதிற்கு மகிழ்ச்சிகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். உத்திரம் பொருள் வரவுகள் கிடைக்கும். ஹஸ்தம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சித்திரை வளமான நாள். துலாம் ராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். அலுவலகத்தில் ஆதரவுகள் அதிகமாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மேன்மையான நிலை ஏற்படும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு.
அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம். சித்திரை சோர்வுகள் ஏற்படும். சுவாதி வளமான நாள், விசாகம் சந்தர்ப்பங்கள் கூடும். விருச்சிக ராசி நேயர்களே, சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உண்டாகும். பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட தோசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம். விசாகம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அனுஷம் ஆர்வம் உண்டாகும். கேட்டை நிம்மதியான நாள். தனுசு ராசி நேயர்களே, மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். சொந்த பந்தங்களின் மூலம் அனுகூலமான நிலை உண்டாகும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். பேச்சு திறமையால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட தூசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம். மூலம் மனக்கசப்புகள் உள்ளாகும். பூராடம் அனுகூலமான நாள். உத்திராடம் அனுபவங்கள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். நட்பு வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் யோசித்து செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம். உத்திராடம் சிந்தனைகள் கூடும். திருவோணம் ஆர்வம் ஏற்படும். அவிட்டம் யோசித்து செயல்படவும். கும்பராசி நேயர்களே, உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். எதிலும் நிதானமாக செயல்படவும். பெரிய மனிதர்களின் நட்புகளின் மூலம் அனுகூலமான நிலை உருவாகும். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம். அவிட்டம் ஒத்துழைப்பான நாள். சதயம் நிதானம் தேவை. பூரட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும். மீன ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு ஆர்வமான நிலை உருவாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் மாற்றமான நிலை ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கை கூடும். சிந்தனைகள் அதிகமாகும். எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படும். நினைத்த காரியம் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம். பூரட்டாதி குழப்பங்கள் நீங்கும். உத்திரட்டாதி மாற்றமான நாள். ரேவதி நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.